ஆனனியாஸ் நானானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், கோயம்புத்தூர். ஃபேஸ் 7 புக்கிங் ஸ்டார்டட். ஜொமேட்டோ ஊழியரிடம் 5 லட்சம் ரூபாய் தந்தால் 25 லட்சம் ரூபாய்க்கு கள்ள நோட்டை நல்ல நோட்டாக மாற்றும் ரசாயனம் தருவதாக கூறி கருப்பு தாளை கொடுத்து ஏமாற்றிய சம்பவம் தொடர்பாக மாலத்தீவு மோசடி ஆசாமிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். இப்படித்தான் இந்த கருப்பு தாளை ரசாயனம் வைத்து தேய்ச்சா போதும், புத்தம் புது 500 ரூபாய் நோட்டு வந்துரும்னு ஆசையை காட்டி ஜொமேட்டோ ஊழியருக்கு அல்வா கொடுத்துள்ளனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஜொமேட்டோ ஊழியர் விஷ்ணுவர்தன் ரெட்டி, இவரது செல்போனுக்கு தனியார் கிரெடிட் கார்டு நிறுவனத்தில் இருந்து வந்த குறுந்தகவலை நம்பி மர்ம ஆசாமிகள் சிலரை அங்குள்ள ஹோட்டல் அறைக்கு சென்று சந்தித்துள்ளார். அங்கு கருப்பு காகிதத்தை ரசாயனம் மூலம் கழுவி 500 ரூபாய் நோட்டாக மாற்றி காட்டியுள்ளனர். இவை கள்ள நோட்டுகள் என்றும் இதுபோல் இந்த திரவத்தில் கழுவினால் ஒரிஜினல் நோட்டாக மாறிவிடும் என்று விஷ்ணுவர்தன் ரெட்டியிடம் கூறி நம்ப வைத்துள்ளனர். 5 லட்சம் ரூபாய் ஒரிஜினல் ரூபாய் நோட்டு தங்களிடம் கொடுத்தால் போதும், இதுபோல கருப்புத்தாள் 25 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கிறோம், கள்ள நோட்டை கழுவி ஒரிஜினல் நோட்டாக மாற்ற தேவையான ரசாயனமும் கொடுக்கிறோம் என்று விஷ்ணுவர்தன் ரெட்டியிடம் கூறி ஆசையை தூண்டியுள்ளனர். இதனை வாங்க போட்டி இருப்பதாக கூறியதால் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கடனை வாங்கி 5 லட்சம் ரூபாய் பணத்தை தயார் செய்து கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து 25 லட்சம் ரூபாய் முக மதிப்பு கொண்ட கருப்புத்தாள் கட்டுகளையும் ரசாயனத்தையும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்த பின் அவர்கள் கொடுத்த கருப்புத்தாளை ரசாயனத்தில் கழுவி பார்த்தபோது அது நல்ல நோட்டாக மாறாமல் கருப்புத்தாளாகவே இருந்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த விஷ்ணுவர்தன் ரெட்டி உடனடியாக மல்காஜ்கரி போலீசாருக்கு தகவல் அளித்தார். மல்காஜ்கரி போலீசார் விரைந்து சென்று ஹோட்டல் அறையில் சோதனை நடத்தி அங்கிருந்த கேமரூன் நாட்டைச் சேர்ந்த கொம்பி பிராங்செட்ரிக், மாலத்தீவைச் சேர்ந்த கொய்டா சொங்கோலா ஆகிய 2 பேரை பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து பாஸ்போர்ட், மொபைல் போன், மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயனம் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். விஷ்ணுவர்தன் ரெட்டியிடம் இருந்து 25 லட்சம் ரூபாய் முக மதிப்பு கொண்ட கரிபூசிய வெற்றுத்தாளை பெற்றுக்கொண்ட போலீசார் இந்த மோசடி எப்படி நடக்கிறது என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செய்து காட்டினர். இந்த விவகாரத்தில் தலைமறைவாகி இருக்கும் மாலத்தீவைச் சேர்ந்த ரோலெக்ஸ், டேவிட், ஜோசப் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த மாலத்தீவு மோசடி கும்பல் விசா காலம் முடிந்த பின்னரும் அனுமதியின்றி இந்தியாவில் தங்கி இந்த மோசடியை அரங்கேற்றி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி. ஆனனியாஸ் நானானி ஹோம்ஸ், எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், கோயம்புத்தூர். ஃபேஸ் 7 புக்கிங் ஸ்டார்டட்.